Hi guys, welcome back to AG Farms. In this video, we will talk about தக்காளி செடி. போன வீடியோல சொல்லிருப்ப உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்கnder நிறைய பேர் என்கிட்ட पर्सनலா சொன்னது பாத்தீன்னா இந்த மாடி தோட்டம் போறது எப்படி இந்த செடி வளர்க்கிறது எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள்ல உங்களுக்கு நான் எப்படி செடி வளர்க்கறேன் சொல்ல போறேன் அதனால இன்னைக்கு இந்த தனி ஒரு சீசனாவே போடலாம்ன்றேன் ஒவ்வொரு செடியை நாங்க போட சொல்லி தர போறோம் நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த நம்ம தக்காளி செடி அத ஈஸியா வளரும் சீக்கிரம் நமக்கு அவ்வளவு பராமரிக்க தேவையில்லை அதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த தக்காளி செடி வளர்க்க போறோம் சரிங்க गाइस தக்காளி செடி எப்படிலாம் வளர்க்கலாம் எப்படி விதை போடலாம்ங்கறது இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பாத்தீனா நம்ம மண்ணு எடுக்க போறோம் மண்ணுக்கு நான் இந்த இடத்துல கோழி கிட்ட இருந்து எடுக்க போறேன் கோழி கிட்ட இருந்து எடுத்தா தான் அந்த உரமலா இருக்கும் கோழிய கழிவுகள் ஏற்படுறதுல நம்ம மண்ணுக்கு உரமா போகும் அதனால நம்ம இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்குது நம்ம இந்த இடத்துல குச்சியட்ட சுருக்கிட்டு இப்படி எடுத்துட்டு இந்த கட்டி கட்டியா இருக்கறதெல்லாம் எடுத்துட்டு போய் இப்படி நுணுக்கி நுணுக்கி விட்டோம்னா இதெல்லாம் மண்புழு கூட வருதுங்க உங்களுக்கு சரியா தெரியதான்னு தெரியல இல்ல நிறைய மண்புழுலாம் வருது கட்டி கட்டியா இருக்கிற இடத்துல தான் நிறைய மண்புழு இருக்கும் அதனால் நம்ம நிறைய வேணாங்க இதில் கூட ஒரு மண்புழு இருக்குது இருங்க உங்களுக்கு தெளிவாக காட்டணும் குசுறு இருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லை மண்புழு இருக்குது இது கொஞ்சம் பிளர்ராக தெரிகிற மாதிரி தெரியுது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் ஒரு மண்புழு நின்றுது நம்ம அதை அப்படியே உடச்சி விட்டோம்னா இது எங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் டப்பா விட்டோமா ஒரு பக்கம் உடஞ்சி போச்சு அதனால் நம்ம இதிலேயே போடலாம் நீங்கள் நிறைய மண்புழு இருக்குது நாங்கள் ஸோ போன அதுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய தண்ணி விட்டுட்டே இருக்கணுன்ட்டு அதனால் மண் ஈரமாக இருக்கனால வெயிலுக்கு நிறையா மண்புழுகள் வந்துருச்சு அதனால் நம்ம கொஞ்சம் வசதியாக போச்சு நம்ம இதே மாதிரி மண் எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம தக்காளியை எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ மண் போதும் இதோ இந்த மண்ணெல்லாம் நல்லா இருக்குது இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் விட்டுருங்க சரி வாங்க ஐஸ் அப்படி உள்ளே போய் ஸோ இப்போ நம்ம தக்காளியெலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பழுத்த தக்காளி போடணும்னு அவசியம் இல்லைங்க இந்த அழுகி போன தக்காளி கூட போட்டாலும் நல்லா வரும் நம்ம மண்ணில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு இப்போ இந்த தக்காளி தான் இது கொஞ்சம் டேமேஜ் கொஞ்சமாக அழுகின மாதிரியான போனோன்னா இது வீட்டில் எல்லா தக்காளியோட இதை கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு அதைத்தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் மட்டும் இந்த கேமரா ஆங்கிள் பண்ணி இந்த ஆங்கிளில் கரெக்டாக வைக்கணும் நான் மட்டும்தான் கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் தக்காளியை சேர்த்து அறியணும் அதுக்கோசம் இந்த கேமரா ஆர்டர்ஸ் நான் சரியாக பிடிக்க முடியல நான் அன்றைக்கி காலில் பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான் இருக்கிற கூட தெரியாது உங்களுக்கு இப்போதான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோக்குன்னு இதில் சீடே இல்லை அதனால் இந்த இடத்துல நம்ம கீழே தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நடுவில் அரிஞ்சோம்னா நிறையா சீட்ஸ் வரும் இந்த சீட்ஸ் எப்படிலாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா நான் அரிஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மண்ணை நவுத்தி விட்டு ரொம்ப ஆழமாக தோண்டிங்கன்னா செடி முளைச்சி வரக்கு ரொம்ப லேட்டாகும் நம்ம கொஞ்சமாக எடுத்து அந்த தக்காளியை அரிஞ்ச தக்காளியை அப்படியே ஸ்லைஸ் பண்ணதை அப்படியே எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு அப்படியே மேலே மண்ணை தூவி விட்டணும் போட்டு அமுக்காதீங்க அப்படியே லைட்டாக அப்படியே தூவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது தூவி விட்டதுக்கப்புறம் அப்படியே அமுக்கிட்டு எடுத்துனே அமுக்கிடாதீங்க அப்புறம் இந்த செடி டப்பாவில் கொஞ்சம் கல்லெல்லாம் நிறையா இருக்கக்கூடாதுங்க கல்லெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் இந்த பீஸ் கொஞ்சம் பெருசாகனால இந்த குழி கொஞ்சம் ஆழமாக தோண்டியிருக்கிறேன் அது பார்க்க உங்களுக்கு ஆழமாக தெரியும் ஆனால் அது கரெக்டாக அந்த குழியை என் தக்காளி வச்சு நான் கரெக்டாக போயிடும் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க எடுத்து வச்சு தக்காளி வச்சோம்னா கரெக்டாக போயிடும் இந்த மாதிரி தூவி விட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தூவி விட்டோம் தூவி விட்டு அது கரெக்டாக இருக்கும் தூவி விட்டாலே கரெக்டாக இருக்கும் நீங்கள் போட்டு அமுக்காதீங்க தூவி விட்டதுக்கப்புறம் டப்பா அவ்வளோதான் நம்ம டப்பா இவ்வளோ சுற்றி காமிச்சிடலாம் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம காலில் தான் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஃபோனை கையில் பிடிச்சிட்டு காலில் திருப்பிகிட்டு இருக்கிறேன் டப்பாவை இந்த டப்பா நீங்கள் புதுசாக அவசியம் இல்லை இங்கே கூட ஒரு பக்கம் உடஞ்சிருக்குது அதே மாதிரி நம்ம உடஞ்ச டப்பா எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் ஆனால் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா அந்த ஓட்ட ஓட்டம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அவ்வளோதான்